Subscribe. Welcome to Annai Masala Samil Kungli Anbor Arvathu. Innikku enna seiyanum? Chicken samosa sey poranga. Chicken or 250 gram eduthu vechirukanga. Adhu theviyana porul kaatam. Thayir 2 tablespoon, 1 cup maida maavu. Periyavanga poriya cut panni vechirukka. Maavu panniyirukku 2 tablespoon oil. Konja warm over 1/2 tablespoon eduthu vechirukka. Malli thool 1 tablespoon, manja thool 1/2 tablespoon. இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் இப்போ மாவு போட்டுக்கறாங்க ஓமம் போட்டுக்கறாங்க உப்பு போட்டுக்கறாங்க ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சு போட்டுக்கறாங்க இது நல்ல கைய போட்டு நல்லா தணிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தணிச்சுக்கலாம் இப்போ மாவு தணிஞ்சாச்சுங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் சிக்கன் போட்டு அரைச்சிக்கிறாங்க எலும்பில் சிக்கனுங்க இது அரைச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ மிக்சியில் போட்டு சிக்கனை எடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு எல்லாம் தாளித்து எடுத்துடலாம் இது ஆயில் போட்டுக்கிறாங்க கடாயில் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க சிக்கனை அரைச்சது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஆயில் காய்ஞ்சிருச்சுங்க வெங்காயம் போட்டுக்கிறேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா செவக்க வெந்துருச்சுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இப்போ இதில் வந்து எடுத்து வச்ச மசாலா மல்லித்தூள் பெப்பர்த்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் இதில் கலந்துக்கிறோங்க இதில் பச்சை வடை போ ஊற்றுவேன் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு அதுக்கு ஊற்றிக்கிறோம் எடுத்து வச்சு கொத்தமல்லி தூவிக்கணும் அரைச்சு வச்சு சிக்கன் இதில் போட்டுக்கோங்க
அச்சுலி வெச்சுக்கலாங்க நம்ம தேச்சு ஃபுல்லா தேச்சுட்டு நம்ம கட் பண்ணி முக்கணமா செஞ்சுக்கலாம் சதுரமாவும் வெச்சுக்கலாங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்ப சீல் பண்ணிக்கலாம் டிசைனாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுன்னு ஆசையாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆசையாக இருக்குங்க எச்சா இருக்கிறத இப்படி ஏற்படுறாங்க பொறுமையாக இருக்கணும் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குங்களா இன்னும் இருக்கிறத போட்டு காட்டுறாங்க இப்போ எல்லாம் சமோசா பண்ணி வச்சு வச்சுங்க சிக்கன் இது வச்சு சமோசா பண்ணி வச்சுட்டு ஆயில் சூடாகிட்டு இருக்குங்க ஆயில் சூடாகுதுங்க இன்னும் கொஞ்சம் சூடானாரு அது போட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மல்லையே வச்சு போடுறானுங்க ஆயில் சூடாயிடுச்சுங்க போடுறாங்க அடுப்பு செம் அப்படியே சின்னதாக வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதனா உள்ள சரிய வேகாது மேலே இருக்கிறதெல்லாம் பத்தி போன மாதிரி ஆயிடுங்க இப்போ தெறிப்பு போடலாம் சேர்த்துடலாம் அப்படியே ப்ரௌன் ஷேப்பாக வந்து சார் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க சிக்கன் பப்ஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்
ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க வீடியோ பெல் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பார்த்து செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க இதுக்கு தக்காளி சாசம் கூட வெச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் Thank you for watching. Subscribe and bell.